இந்திய மக்களின் பொருளாதார வாழ்விற்கு உயிராக உள்ள இந்திய கைத்தொழில்களை பலப்படுத்தும் சக்தியை அடைவதும் அத்தகைய பொருளாதார வாழ்விற்கு இடையூறாக இருக்கும் இறக்குமதிகளை தடுக்கும் அதிகாரத்தை பெறுவதுமே சுயராஜ்யம் என்பதற்கு பொருள். யங் இந்தியா இதழில் 1921 காந்தியடிகள் எழுதிய வரிகள் இவை. சுயராஜ்யம் என்றால் என்ன என பலர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூறும் விதமாக இந்த கட்டுரையை அவர் எழுதியிருந்தார். காந்தியை தேச தந்தை மகாத்மா அப்படின்னு பல பேர் கூப்பிடுறாங்க. ஆனா என்னை பொறுத்தவரை காந்தி வந்து ஒரு திறந்த மனதோடு உரையாடக்கூடிய மனதுக்கு நெருக்கமான ஒரு தோழர் தான் சொல்லுவேன். காந்தி வந்து நாத்திகவாதிகளோடு உரையாடினார், ஆத்திகவாதிகளோடு உரையாடினார், தன்னோடு கருத்தோடு முரண்பட்ட எல்லோரோடும் உரையாடினார். இந்த உரையாடலுக்கான வெளி இருக்கிற ஒரு மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசு இன்னைக்கு நிறைய இல்லாமல் இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு அவநம்பிக்கையும் அவதூறுகளும் சச்சரவுகளும் மிகுந்திருக்கிற இந்த காலத்திலும் காந்தி என்கிற உரையாடலுக்கு தயாராக இருந்த ஒரு ஆளுமை தேவைப்படுகிறார் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். இன்னொன்று, காந்தி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க 3 முக்கியமான விஷயங்களுக்காக பாடுபட்டார். ஒன்று, ஆன்ம மற்றும் ஆங்கிலேயரிடம் விடுதலை. இரண்டாவது, இந்து முஸ்லிம் ஒற்றுமை. மூன்றாவது, தீண்டாமை ஒழிப்பு. இந்த மூன்றின் வழியாக இந்திய சமூகத்தையும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் மேலெழுப்ப முடியும்னு அவர் நம்பினாரு. இந்த மூன்றுக்கு இன்றைக்கும் தேவை இருக்கிறது. இன்னமும் குறிப்பாக சொல்வதென்றால் காந்திக்கு இன்னமும் தேவை இருக்கிறது. அதுவும் காந்தி என்கிற ஆளுமையின் வழித்தடத்திலே நாம் முன்னெடுக்க வேண்டிய பாதை பெரிதாக இருக்கிறது. ஆக தற்காலத்திற்கும் தேவைப்படுகிற நம்முடைய கருத்துக்களையும் நம்முடைய பார்வைகளையும் சீர்தூக்கி பார்க்க உதவுகிற ஒரு பெஞ்ச் மார்க்காக காந்தி இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லுவேன். நாட்டிற்காக உழைக்க தன்னலமற்ற இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்ற மகாத்மா காந்தியின் அழைப்பு லட்சோப லட்சம் இளைஞர்களை வீதிக்கு வரவழைத்தது. நாட்டின் விடுதலையும் மக்கள் நலனுமே வாழ்வின் உன்னத லட்சியங்கள் என்ற பெரும் குறிக்கோளோடு அங்ஙனம் கடமையாற்றியவர்களில் NMR சுப்பராமனுக்கு தனி இடம் உண்டு. மதுரை காந்தி என அவர் போற்றப்படுவதில் இருந்தே அவருடைய சேவையை மக்கள் எங்கனம் ஆத்மார்த்தமாக உணர்ந்து கொண்டனர் என்பதில் அறியலாம். காந்தி சுட்டிக்காட்டிய அத்தனை தொண்டுகளிலும் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டவர் சுப்பராமன். சுப்பராமன் மதுரையில் 1905 மல்லி ராயலு ஐயர் காவேரி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். பள்ளி படிப்பை மதுரையிலும் உயர் படிப்பை சாந்தி நிகேதன் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்திலும் பெற்றார். மகாகவி தாகூரினால் உண்டாக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகம் பல வகைகளில் தன் நிகரில்லா பெருமை பெற்றது. செல்வக்குடியில் பிறந்த சுப்பராமன் சமூக தொண்டிற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டதற்கு அதுவும் ஒரு காரணமாகலாம். மிக இளம் வயதிலேயே நாட்டு விடுதலைக்கான போராட்டங்களில் அவர் களம் நின்றார். போதாது என்று அவருடைய மனைவி பர்வதவர்த்தினியும் போராட்டக் களங்களில் வீரத்துடன் பங்கு கொண்டார். ஏறத்தாழ 5 ஆண்டுகளுக்கு மேல் சிறைவாசம் அனுபவித்தார் சுப்பராமன். அவருடைய மனைவியும் சிறையில் அடைக்கப்பட்டார். அன்றைய மதுரை காந்திய மனம் கமழும் ஸ்தலமாக திகழ்ந்தது. பல்வேறு இடங்களில் இருந்தும் காந்திய தொண்டர்கள் கூடி பெரும் பணி ஆற்றினார்கள். வைத்தியநாத ஐயர், டாக்டர் ஜி ராமச்சந்திரன், சோமசுந்தர பாரதி, சின்னசாமி பிள்ளை என பலரும் மதுரையில் காந்திய நிர்மாண பணிகளில் ஈடுபட்டனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நுழைவு போராட்டத்தில் சுப்பராமனின் பங்கு போற்றத்தக்கது. தாழ்த்தப்பட்டோர் நல நிதிக்காக அண்ணல் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் செய்தபோது மதுரையில் சுப்பராமனின் இல்லத்திலும் தங்கினார். அதை முன்னின்று நடத்திய தீசேசௌ ராஜன் சுப்பராமனின் பண்பு நலன்களையும் காந்திய சேவையையும் பலபட பாராட்டி தமிழ்நாட்டில் காந்தி புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். தயாளகுணம் மிக்கவர் சுப்பராமன். அண்ணல் நிர்மாணித்த ஹரிஜன் சேவக் சங்கில் செயலூக்கமிக்க தொண்டராகவும் சுப்பராமன் விளங்கினார். எல்லோரும் ஓர்குலம் என்ற அவரது பரந்த மனப்பான்மையே அவருக்கு மதுரை காந்தி என்ற சான்றிதழை பெற்றுத் தந்தது. ஆச்சாரிய வினோபா பாவேயின் பூதான் இயக்கத்தில் பங்கு கொண்டதோடு மட்டுமன்றி 100 ஏக்கர் நிலத்தை அவர் தானமாகவும் அதற்கு வழங்கினார். மதுரையில் இருக்கும் மகப்பேறு மருத்துவமனைக்கு இடத்தை நன்கொடையாக அளித்தவர் சுப்பராமன். அதன் கட்டுமானத்திற்கும் பல வகைகளிலும் அவர் உதவி புரிந்துள்ளார். அவரது அந்த உதவியை போற்றி அந்த மருத்துவமனைக்கு சுப்பராமனின் தந்தை எம்என் ராயலு மருத்துவமனை என்றே பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மருத்துவமனையின் முன்பாக காந்தி சிலை நிறுவப்பட்டுள்ளது என்பது கூடுதல் சிறப்பு. மதுரையின் சிறப்புமிக்க மற்றொரு அடையாளமான காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை நிறுவுவதில் முக்கிய பங்காற்றியவர் சுப்பராமன். இந்தியாவில் உள்ள 5 முக்கிய காந்திய அருங்காட்சியகங்களில் இதுவும் ஒன்று. உலகின் முக்கிய அமைதி அருங்காட்சியகங்களில் ஒன்றாகவும் ஐநா இதை அங்கீகரித்துள்ளது. புகழ்பெற்ற ராணி மங்கம்மாளின் அரண்மனையின் ஒரு பகுதி புதுப்பிக்கப்பட்டு அருங்காட்சியகமாக மாற்றப்பட்ட போது அண்ணலின் அத்தியந்த சீடர் ஜவஹர்லால் நேருவே அதை 1959 ஆண்டு ஏப்ரல் 15 திறந்து வைத்தார். அண்ணலின் இறுதி இரத்தக்கரை படிந்த ஆடை, அரிய புகைப்படங்கள், அண்ணல் தம் கைப்பட எழுதிய கடிதங்கள் என பல முக்கியமானவை இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 1937, 1946 ஆண்டுகளில் சென்னை மாகாண பிரதிநிதியாகவும் 1962 மக்களவையில் மதுரையின் பிரதிநிதியாகவும் சிறப்புற பணிபுரிந்தவர் சுப்பராமன். 2006 ஆண்டு அவரது நூற்றாண்டை ஒட்டி தபால் தலை ஒன்றும் வெளியிடப்பட்டது. பெண் கல்விக்காக பாடுபட்ட அவரது பெயர் மதுரையில் பெண்கள் கல்லூரி ஒன்றிற்கு சூட்டப்பட்டுள்ளது. காந்தியம் என்பதைப் போல காந்தியர்களின் பெருமையும் நம் வரலாற்றில் என்றும் போற்றத் தகுந்ததே. காந்தியடிகளோட நேசத்தோட பார்க்கக்கூடிய பார்வை அதிகமாக இருந்தாலும் கூட அவரை ஒரு வெறுப்போட பார்க்கக்கூடிய பார்வை இருக்கத்தான் செய்யுது. இன்னும் சொல்ல போனா அந்த புரிதல்கள் தவறான ஒரு புரிதல்களாக தான் இருக்கு. அந்த தவறான புரிதல்களுக்கு காரணம் அவங்க காந்தியடிகளை படிக்காதது ஒன்று, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் எல்லாமே பல நேரங்களில் செவிவழி செய்தியாக தான் இருக்கு. அந்த செவிவழி செய்திகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த தவறான எண்ணங்களை அவங்களுக்கு ஊற்றுறது மாதிரியே இருக்கு. அதனால அவங்களுக்கும் ஒரு தவறான ஒரு எண்ணம் உருவாகுது. அந்த தவறான எண்ணத்தோட அடிப்படையில் தான் அந்த வெறுப்புணர்வு வருது. அப்ப இந்த மாதிரியான வெறுப்புணர்வுகள் வர்றதுக்கு காரணம் அவங்க காந்தியடிகளை நேரடியா படிக்காதது ஒன்று, அதுக்கப்புறம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த செவிவழி செய்திகள், அந்த செவிவழி செய்திகள் தவறான தகவல்கள் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அவங்க அந்த உண்மையான காரணங்கள் என்னன்றத பார்க்க தவறுறாங்க. அதை பார்க்க தவறுறது தான் அவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. அப்படி தவறும் போது இந்த புரிதல்கள் தவறான புரிதல்கள் உள்ள போய் உட்கார்ந்துட்டு காந்தியடிகளை பார்க்கும் போதே ஒரு வெறுப்போட பார்க்குறாங்க. உண்மையிலேயே காந்தியடிகள் இந்த எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், இந்த கருத்துக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள அவராக இருந்தாலும் கூட அந்த வெறுப்புணர்வு அவங்ககிட்ட இருக்கு. அந்த வெறுப்புணர்வு போகும்போது தான் காந்தியடிகளுடைய உண்மையான பிம்பம் அவங்களுக்கு தெரிய வரும். சுதந்திர தாகம் சீசு செல்லப்பா எழுதிய நாவல் இது. சாகித்ய அகாதமி பரிசு பெற்றது. 5 கல்லூரி மாணவர்கள், ஒரு பேராசிரியர், கல்லூரி முதல்வர், இவர்களின் மனைவியர் என இவர்களை முக்கிய கதாபாத்திரமாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் இது. சீசு செல்லப்பா அவருடைய தந்தை மூலமாக 1920கள் மற்றும் அதற்கு முந்தின காலகட்டத்தின் இயக்க வரலாறு குறித்த செய்திகளை அறிந்து கொண்டிருக்கிறார். அதோடு அவர் தேடி வாசித்த யங் இந்தியா குறிப்புகள், கல்லூரி கால நாட்குறிப்புகள், அவர் கேட்ட பல பிரபல தேசிய தலைவர்களின் சொற்பொழிவுகள், படித்த நூல்கள் எல்லாம் சேர்ந்து அவற்றோடு விடுதலை போராட்டத்தின் மீதும் அண்ணல் காந்தியடிகளின் மீதும் அவருக்கு இருந்த பற்றும் இந்த நாவலை எழுத அவருக்கு துணை நின்றிருக்கின்றன. ஏராளமான வரலாற்று நிகழ்வுகளை உள்ளடக்கிய இந்த நாவலில் பிழைகள் ஏதும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக கூடுதல் கவனத்தோடு தரவுகளை திரட்டி சரிபார்த்து எழுதியிருக்கிறார் சீசு செல்லப்பா. மதுரையை களமாக கொண்டு பேசப்படும் இந்த நாவலில் பின்புலமாக வரும் பாத்திரங்கள் பெரும்பாலானோர் அன்றைய தேதியில் தீரமும் துடிப்பும் மிக்க காந்திய போராளிகள். தமிழ் நாவல்களில் முக்கியமான தேசிய நாவல்களில் குறிப்பிடப்பட வேண்டியது சீசு செல்லப்பாவின் சுதந்திர தாகம்.